வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், 6100 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நம்ம மார்க் பண்ணியிருந்த இந்த ஜோன் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை விட்டு மேலே போகிறப்ப தற்காலிகமான பையிங்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற காரணத்தினால பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் ஓரளவு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிச்சிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஓரளவு பையிங்க்கு சாதமாக இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. நம்ம மார்க் பண்ணியிருந்த முக்கியமான ஜோன்லேயும் ஓப்பன் ஆயிருந்தது. ஓரளவு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை கிளியராக பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். பிரேக் பண்ணுற சமயத்துலேயே நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பாருங்கள், பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்க காரணத்தினால தொடர்ந்து அடுத்த டார்கெட் ஜோனான 6170 தொட்டு மட்டும் இல்லாமல் அதையும் பிரேக் பண்ணி மேலே நிற்க முயற்சி செஞ்சுருக்கு. அதில் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முயற்சி நடந்திருக்கு. ஆனால் இறுதியாக அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி 6220 வரைக்கும் மேலே போய் இறுதியாக 6221 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் அற்புதமாக குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருந்தது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு டவுனில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா நம்மளை எப்போதுமே கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 மணி நேர சார்ட்டை, அதாவது ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் 2 மணி நேரத்தை குறிக்குது. நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறமா இந்த 6240 அப்படின்ற இந்த லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நிற்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பர்டிகுலரான இந்த முக்கியமான இடத்துல நம்மளால் அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ட்ரெண்டை பிடிக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் இந்த இடத்துல எடுக்க முடியாது. எதனாலனா, இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிறதுக்கு நேரம் வருது. அதனால் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக மறுபடியும் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த 6230 இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த விட்டு மார்க்கெட் மேலே போகணும், ஸ்ட்ராங்கான பையிங் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஆவரேஜையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல தற்காலிகமாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் 6170 கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் இல்லைன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக மாறுறது கூட வாய்ப்புண்டு. அதனால் இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நம்ம வந்து கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரத்தினால பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கண்டிப்பாக நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலோட உதவியால் மறுபடியும் ட்ரேட் பண்ணி கரெக்டான மார்க்கெட் டைரக்ஷனில் இருந்து கொஞ்சம் லாபம் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு இந்த ஒரு சில நாட்கள் மட்டும் வெயிட் பண்ணலாம். புதிய கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறப்ப அதிலிருந்து நம்மளுடைய ட்ரெண்டை கரெக்டாக பிக் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எப்பவும் போல் நீங்கள் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உதவியால் மார்க்கெட்டில் எப்போவுமே கரெக்டான டைரக்ஷனில் இருக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6210 6220 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.